நமஸ்காரம், நான் கரசு சென்னையிலேருந்து பேசுகிறேன். 25 Days 25 Videos. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, பாத்ரூமில் குளிச்சிக்கிட்டு இருக்கும்போது தண்ணி வீட்டுக்குள்ளே வருது, அதுக்கு என்ன காரணம், அதுக்கு என்ன தீர்வு, இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. பாத்ரூமில் குளிச்சிக்கிட்டு இருக்கும்போது தண்ணி உள்ளார வருது, அது எப்படி? டோர் வந்துட்டு லாக் ஆகி தான் இருந்தது, தண்ணி வந்துட்டு குளிக்கும்போது மட்டும் இல்லை, பாத்ரூம் வந்து வாஷ் பண்ணும்போது வெளியில் வந்துட்டு தண்ணி வருது. ஆனால் சன்கன் வந்துட்டு இறங்கியிருக்கு, கிட்டத்தட்ட 2 இன்ச் சன்கன் ஸ்லாப் வந்துட்டு இறக்கி தான் 2 இன்ச் வச்சுருக்காங்க. எல்லா விதமான டவுன் அதை யோசனை எல்லா விஷயங்களும் பண்ணியிருக்கிறாங்க, ஆனாலும் தண்ணி உள்ளார வருது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, நான் வந்துட்டு இந்த விஷயத்தையும் முதல்ல ஆரம்பத்திலேயே இப்போ நான் சொல்கிற ரெமடியை நான் பண்ணலை, இது அனுபவத்தில் நடந்தது, இது என்னுடைய சொந்த அனுபவத்தினால நடந்த விஷயங்கள். ஒருத்தர் என் வீட்டில் நான் குளிச்சிக்கிட்டு இருக்கேன், குளிச்சிக்கிட்டு இருக்கும்போது வெளியில் வந்துட்டு நம்மால் வழுக்கி விடுற மாதிரி ஒரு சவுண்டு, அம்மான்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னு சவுண்டு கேட்குறேன், ஒன்றும் பதில் இல்லை சார்னு சொல்லிட்டு உடனே ட்ரெஸ் பண்ணிட்டு உடனே வந்து வெளியில் வந்து பார்த்தா ஒய்ஃப் வந்துட்டு காலை பிடிச்சிட்டு உட்காந்துருக்குறாங்க. என்னென்னு பார்த்தா என்னுடைய பாத்ரூம் வெளியில் அந்த தண்ணியில் வழுக்கி அவங்க விழுந்து காலில் வந்துட்டு பலமான அடி, டோர் சாத்தியிருக்குது, எல்லாம் பண்ணியிருக்குது. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். இது என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, சன்கன் 2 இன்ச் இறக்கி தான் போட்டிருக்கிறோம், டோர் வந்துட்டு பாத்ரூம் டோர் கரெக்டாக போட்டிருக்காங்க. ஆனால் பெட்ரூம் டோர் எப்படி வந்துட்டு ஒரு ஃப்ளோரோட வந்துட்டு இணைஞ்சு நிற்கிதோ, அந்த மாதிரி நம்மளுடைய டாய்லெட்டுக்கு வெளியில் இருக்கிற ஃப்ளோரிங், டாய்லெட் உள்ளே இருக்கிறது 2 இன்ச் இறங்கி இருக்குது, டாய்லெட்டுக்கு வெளியில் இருக்கிற ஃப்ளோரிங்கில் அந்தனுடைய ஃப்ரேம் ஒர்க்கு அந்த லெவலுக்கு வந்துட்டு டோர்னுடைய பாட்டம் இருக்குது. ஸோ எப்படி வந்துட்டு நம்மளுடைய பெட்ரூம் டோரு மற்ற டோர்ஸ்க்கெல்லாம் ஒரு 1 mm ஆர் 2 mm கேப் இருக்குமோ, அந்த மாதிரி நம்மளுடைய பாத்ரூம்க்கு வெளியில் இருக்கிற ஃப்ளோருக்கும் நம்மளுடைய இந்த பாத்ரூம் டோருக்கு இடையில ஒரு 2 mm கேப் வச்சு நார்மலாக இந்த மாதிரி போட்டுருது. ஸோ இது என்ன பண்ணுது, ஒன்று நம்மளுடைய இப்போ பாத்ரூம்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப பெரிய பாத்ரூம்ஸ் அந்த மாதிரியெல்லாம் நார்மலாக இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 7x4.5x5 இப்படி தான் இருக்கிற விட்டு நம்ம பாத்ரூமில் ஷவர் போட்டு குளித்தோம்னா கொண்டோம்னா நம்ம தண்ணி வந்து தெரிச்சு நம்ம டோரில் பட்டுட்டு இருக்கிற அளவுக்கு தான் நம்மளுடைய பாத்ரூம் சைஸ் இப்போ அமைக்க முடியுது. நம்மளுடைய ஏரியா பல காரணங்களால் அப்படி தான் அமைக்க முடியுது. ஸோ அந்த காரணத்தினால இந்த டோரில் விடுற தண்ணி அது டோரை ஒட்டி வழிஞ்சு ஒன்று வெளியில் போகுது, இன்னொன்று ஃபோர்ஸாக மக்கெடுத்து குளிக்கும்போது அந்த தண்ணி அந்த கேப் வழியாக வெளியில் போயிட்டே இருக்கும். இது அன்னைக்கு தான் வந்துட்டு நான் வந்துட்டு நம்மளுக்கு தனக்குன்னு வந்தால் தானே தெரியும், இந்த மாதிரி ஒரு அனுபவம் யாரும் சொன்னதும் இல்லை வெளியில் தண்ணி வருது. சரி, உடனடியாக என்ன பண்ணேன், டோர் இதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்துட்டு இந்த சன்கனுக்கு அந்த ஃப்ரேமை தூக்கி நம்மளுடைய சன்கன் இருக்கு இல்லையா டெத்து, இப்போ அந்த ஃபோட்டோவில் கூட வந்துட்டு அந்த டோர் எப்படின்னு காமிச்சிருக்கேன், எதனால் அந்த டோர் வந்ததுங்கிறத முதல்ல நீங்கள் பாருங்க. இந்த டோர் எப்படி இருக்குன்னா, இந்த டோர் வந்துட்டு அந்த ஃப்ளோர்னுடைய அதாவது பெட்ரூம் டாய்லெட்டுக்கு வெளியில் இருக்கிற ஃப்ளோர்னுடைய அந்த பாட்டத்தில் ஒட்டாமல் ஒரு 2 mm மேலே இருக்கு. இதை நான் என்ன பண்ணேன், இப்போ பாத்ரூம்க்கு உள்ளார உள்ள சன்கனில் அந்த ஃப்ரேமை இறங்கிட்டு டோரு அந்த சன்கனோட டெப்த்தில் வந்து அணையிற மாதிரி பண்ணிட்டேன். இப்போ எவ்வளவு தண்ணி அடித்தாலும் டோரில் பட்டாலும் அந்த டோர் சன்கனுக்குள்ளேயே ஊற்றி அந்த தண்ணி போயிட்டே இருக்கும்போது அது வெளியில் வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இதில் ரொம்ப முக்கியம், இதில் என்ன ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னா, நம்ம வந்து 7 அடிக்கு வந்துட்டு லிண்டல் மட்டும் 7 அடிக்கு போட்டிருக்கோம், ஆனால் இந்த டோர் ஃப்ரேமை இறக்குற விட்டு இந்த டோரை இறக்குற விட்டு என்ன ஆகுனா இந்த ஹைட் வந்து 7 அடி 2 அங்கலம் 7 அடி 1 அங்கலம் வரும். அப்போ அந்த ஃப்ரேம் சைஸ் வந்து மேலே வந்துட்டு அவங்களுக்கு இது ஸ்டாண்டர்ட் சைஸ் 7 அடி பிவிசி டோர்ஸ் அதுமாரி கொடுக்கும்போது 7 அடியும் வரும்போது அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், அந்த ஃப்ரேமுக்கு மேலே இன்னொரு பீஸ் 1.5 இன்ச்க்கு வந்து பிவிசி பீஸ் ஒன்று கொடுத்துறேன். ஸோ அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இது இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா இது எப்படி வந்து அன்னைக்கு வந்துட்டு நம்மளுக்கு ஒய்ஃபுக்கு பெரிய ஃப்ராக்சரோ பெரிய பிரச்சனையோ இல்லாமல் தப்பிக்க முடிஞ்சுது, ஆனால் அது எல்லா நேரத்துலையும் எப்பயுமே அந்த மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் இப்போ ஃப்ரேம் நான் பண்ணிட்டுருக்கிற ரொம்ப காலமாக நான் பண்ணிட்டுருக்கிற எல்லா டாய்லெட்ஸ்லையுமே இந்த மாதிரி மேலே சுற்றி வந்துட்டு ஒரு 2 இன்ச் ஃப்ரேம் இருக்குன்னா அந்த டாப்பில் மட்டும் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 4 இன்ச் இருக்கும் இல்லை 3.5 இன்ச் இருக்கும்.
அது ஒன்றும் பிரச்சனை இல்லை டாய்லெட்டில் இருக்குது. ஆனால் இந்த லெவலில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த இது பண்ண ஆரம்பிச்சுட்டு, இப்போ தண்ணி எவ்வளவு நம்மளுக்கு யூஸ் பண்ணாலும் இல்லை வாஷ் பண்ணாலும் வெளியில் டாய்லெட்டில் இருக்கிற தண்ணி பெட்ரூம்குள்ளேயோ இல்லை நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம அட்டாச் காமன் டாய்லெட்டாக வச்சுருக்குறோம் அந்த ஹால்லேயோ கண்டிப்பாக வராது. இதனால் ஒரு சின்ன விஷயந்தான், அதனால் ஏற்படுற பாதிப்புகள் அந்த நம்மளுடைய சூழ்நிலையை பொறுத்து எப்படி வேணாலும் அது வந்துட்டு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை நம்ம கவனித்து செஞ்சோம்னாலே நம்மளுக்கு இந்த பிரச்சனையும் வெளியாக முடியும். இது எனக்கு ரொம்ப நாளாக தெரியாமல் இருந்த ஒரு அறியாமை. அன்னைக்கு ஒரு விஷயம் அது ஒரு பாதிப்புலேருந்து நான் பாடம் கற்றுக்கிட்டேன். இந்த அறியாமை இருக்கிறதுலேருந்து உங்களுக்கு இன்றைக்கி ஒரு சுதந்திரம் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு அறியாமையும் ஒரு சுதந்திரத்தையும் பார்க்கலாம். வாங்க. நன்றி. நமஸ்காரம்.